வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிணத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நிறைய புதிதான விஷயங்கள் நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பக்கெப்ப அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறையா இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா அதை அதை பார்த்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்த அன்பர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு பொழுது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன் நானும் சொல்லணுமா இல்லை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய முறைகளில் இந்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஆகி தனது சொந்த வீடான தனுசு மண்டலத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறார் இதனுடைய பலன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்படி பலனளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் என்னுடைய முறைகளில் பார்ப்போம் அதாவது இந்த பொதுவாக குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பயன் அளிக்கிறது லக்கணத்திற்கு பயன் அளிப்பது அல்ல ஆனால் ராகு பகவான் மட்டும் லக்ன பாவகத்துக்குத்தான் அளிக்கிறார் என்னுடைய க என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பின்படி லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் ராசிக்கு ராகு பகவான் பலன் அளிப்பது இல்லை அது சரியாக வருகிறது நான் பார்த்து கேட்டவங்களுக்கு சரியாக வருகிறது அதனால் ராகு கேது பயிற்சிக்கு வந்து நான் லக்னத்துக்கு தான் போட்டிருப்பேன் இது வந்து குரு பயிற்சிக்கு வந்து சனி பயிற்சிக்கும் வந்து ராசிக்கு தான் பலன் அளிக்கிறது துலாம் ராசிக்கு குரு பகவான் கடந்த காலத்தில் ரெண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடம் என்ற முயற்சி வீட்டுக்கு தனுசு வீட்டுக்கு வர்றார் அப்போ மூணாம் இடத்துக்கு வந்தால் துரியோதனன் படை மாண்டது அப்படின்னு நிறையா அன்பர்கள் நிறையா மேகசின்ஸில் வந்த விஷயங்களை எடுத்து பயந்து கொண்டிருப்பார்கள் தயவுசெய்து செய்து கொள்ள வேண்டாம் இந்த மூணாம் இடங்கிறது உப ஜெயஸ்தானம் துலாத்துக்கு மூணாம் அதிபதி மூணில் வலு வலுப்பெறும் பொழுது நல்ல ஒரு யோகமான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அவரே ஆருக்கும் உடையவரும் கூட அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் முதல்ல பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடுன்னு சொல்லக்கூடிய வீடை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ரொம்ப காலமாக திருமணத்துக்காக நான் முயற்சி இருக்கிறேன் எனக்கு பொண்ணே அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கப்போகுது அதே மாதிரி ஒரு ஏழாம் இடமுங்கிறது வெளிநாட்டு பிரயாணம் ஸோ ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறோம் அப்படின்னா முயற்சி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அமைய போகுது சரி வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கனடா அமெரிக்கா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு விசாவே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடங்கிறது ஒரு நீண்ட தூர பிரயாணம் அது புதனோட வீடு கல்விக்காக ஒரு வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு போகலாம் பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் அதுவும் ஒரு உபஜயஸ்தானம் மூணு ஆறு பதினொன்று உபஜயஸ்தானங்கள் அப்போ தனுசில் குரு வலுப்பெறும் பொழுது ஏற்கனவே நான் ரிசபத்துக்கு பேசியிருப்பேன் அதில் ஒரு கிளைக்கதையாகவே சொல்லியிருப்பேன் தனுசு மண்டலங்கிறது தோசத்தை வாங்கக்கூடியது இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய வீடு தனுசு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய வீடு தனுசு அப்போ காலபுருஷனுக்கு அவர் பாக்கியாதிபதி காலபுருஷனுக்கு சிம்மம் அது ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதி இவர் பாக்கியாதிபதி ஸோ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்ற ஸ்தானத்தை பார்க்குறாரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தம்பி கல்யாணம் முடிச்சிருப்பாரு அண்ணனுக்கு கல்யாணம் முடியாமல் இருக்கும் சார் நான் கல்யாணம் பண்ணிட்டேங்க எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு அமையலை அப்போ பதினொன்றாம் இடத்தை பார்க்குறனால அண்ணா ஜாதகருடைய மூத்தவங்களுக்கு திருமணம் நடக்கும் இல்லை எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணாதாங்க எனக்கு பொண்ணு அமைய அமையுமா பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அண்ணாவுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறனால ஒரு ஐம்பது வயது பெரியவங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வர்றாங்க ஐயா எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைங்க இல்லை பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்க சம்மந்தம் பண்ணுவோமா சம்மந்தம் பண்ணுறதுக்கு எனக்கு யோக பாக்கியம் இருக்கா கண்டிப்பாக சம்மந்தம் பண்ண போகிறீங்க உங்கள் ராசிக்கு ஏழை பார்க்குறாரு ஏழாம் படம் தான் சம்மந்தி யோகம் சம்மந்தி வரக்கூடிய நேரம் ஸோ பணத்தை தயாராக வச்சுக்கோங்க நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மூணு ஆறு கடன் பிரச்சனை இருக்குது ஒரு க தொலாத்துக்கு கடன் பிரச்சனை இருக்குது கடனை சால்வ் பண்ண முடியுமா கண்டிப்பாக நிவர்த்தி பண்ண முடியும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய நிவர்த்தி வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு குரு பகவான் பார்க்குறாரு சரி எனக்கு பதினொன்றாம் இடம் லாபமே வரலைங்க நான் வரவு செலவு தொழில் பண்ணிகிட்ருக்கேன் ஆறாம் இடங்கிறது கடன் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் வாங்கிட்டு பணம் கொடுக்கலை லாபம் கைக்கு வரலை இப்போ லாபம் வரக்கூடிய நேரம் சரி ஒரு கடன் வாங்கி ஒரு நிலம் வாங்கலாமா மூணாம் இடங்கிறது காலி நிலம் மூணாம் இடம் காளி நிலம் ஆறாம் இடங்கிறது கடன் வாங்குதல் இப்போ எங்கள் குரு உள்ளே இருக்காரு கடன் கிடைக்குமா கடன் வாங்கலாம் காளி நிலம் வாங்கலாம் சரி டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் பிள்ளையை கல்யாணம் முடித்து கொடுக்கணும் மூணாம் இடம் தான் டாக்குமெண்ட்டு ஆறாம் இடங்கிறது கடன் ஏழாம் இடங்கிறது நிவர்த்தி ஒரு டாக்குமெண்ட்டை பேங்க்கில் வச்சு சொத்து டாக்குமெண்ட்டை பேங்க்கில் வச்சு கடன் வாங்கி நகை வாங்கி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஏழாம் இடங்கிற சம்மந்தம் பண்ணலாம் மூணாம் இடங்கிற டாக்குமெண்ட்டு ஆறாம் இடங்கிறது கடன் ஸோ டாக்குமெண்ட்டை ஆறுங்கிற பேங்க்கில் கடன் டாக்குமெண்ட்டை அடகு வச்சு பேங்க்கில் கடன் வாங்கி குரு தான் பேங்க்கு பணம் பெரும் பணம்னு சொல்லக்கூடியது குரு மூணுங்கிற டாக்குமெண்ட்டு ஆறுங்கிறது கடன் அதை வாங்கி ஏழுங்கிற பெண்ணுக்கு சம்மந்தம் பண்ணி கொடுத்துடலாம் சம்மந்தி வர்ற நேரம் நிறைய அன்பர்கள் துளாராசி அன்பர்கள் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கவலை என்ன பையன் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஏழுங்கிறது திருமணம் ஏழுங்கிறது பையன் வெளிநாட்டு மாப்பிள்ளையாக வருமா வெளிநாட்டு மாப்பிள்ளை வரும் நிறைய பேருக்கு நிறைய பெண்களுக்கு இப்போ ஒரு வெளிநாட்டு மா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பொண்ணுங்களே வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளையாக வேணும்னு கேட்குறாங்க இன்றைக்கி ஸோ அவங்களுக்கு அமையுமா அமையும் சரி ஒரு தந்தையாக கூடிய யோகி எனக்கு யோகம் உண்டா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் ஆச்சுங்க அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை ஆறு வருஷமாக குழந்தை இல்லை நான் அப்பாவாக முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய அன்பர்களுக்கு இந்த குரு ப குரு பயிற்சி உங்களை தந்தை ஆக்குவதற்கான ஸ்தானத்தை பார்க்கவிருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்ற தந்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் என்ற தந்தை ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு ஸோ நீங்கள் தந்தையாகக்கூடிய பாக்கியம் உண்டு சரி மூணாம் இடங்கிறது இளைய சகோதரி மூணாம் இடங்கிறது இளைய சகோதரி அதுக்கு திருமணம் நடக்குமா அதுக்கு அஞ்சாம் இடம் குழந்தை பேர் உண்டாகுமா சுப நிகழ்வு நடக்கும் அதாவது படை மாண்டதுன்னு தனுசு வீட்டுக்கு எடுத்துக்கக்கூடாது புரியுதுங்களா ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் இப்போ இந்த இடங்களில் யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வாய் மேசத்தில் புதன் மேசத்தில் குரு மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி அதே மாதிரி மிதுன ராசியில் சூரியன் மிதுன ராசியில் செவ்வாய் மிதுனத்தில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் மிதுனத்தில் குரு மிதுனத்தில் சனி அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதகங்களை எடுத்து நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க குரு நிற்கிற இடத்துல இருந்து குரு தனுசில் இருக்கார் மேசராசிலேயும் மிதுன ராசிலேயும் சிம்ம ராசிலையும் யாருக்கெல்லாம் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியங்கிறது ப்ரொமோஷன் சூரியங்கிறது பதவி இப்போ வரக்கூடியதாக உள்ளாட்சி தேர்தல் ஒரு வேளை வந்ததுன்னா ஐயா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா நின்னா வெற்றி உறுதி ஐயா நான் சொத்து வாங்கலாமா சொத்து எனக்கு அமையுமா செவ்வாங்கிற சொத்து அமையும் ஐயா பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா செவ்வாங்கிறது கணவர் அமையும் ஐயா பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா பொண்ணு அமையும் ஐயா எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் நிலம் வாங்கலாமா நிலம் கிடைக்கும் தொழில் எனக்கு அமையுமா சூப்பராக அமையும் அதே மாதிரி மிதனத்துலையும் சூரியன் இருக்காரு ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆபரணம் வாங்குவோமா ஆபரணம் வாங்குவீங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற பெண்ணுக்கு மாப்பிளை அமையுமா அமையும் சுக்கரங்கிறது பையனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்கும் புதன்கிற ஒரு காளி நிலம் சனிங்கிற வேலை வாய்ப்பு குறுங்கிற பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஐயா சிம்ம வீடு மருத்துவ வீடு மேசை வீடு மருத்துவ வீடு பையன் நீட் தேர்வில் பாஸ் ஆவாங்களா ஆவாங்க வரக்கூடிய நீட் தேர்வில் அதே மாதிரி சூரியங்கிற மருத்துவருக்கு ப்ரோமோட் ஆவாங்களா ஆவாங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற வீடு வண்டி வாகன யோகம் அமையும் புதங்கிற நிலம் புதன்கிற கல்வி கல்வியில் ஒரு ப்ரொமோட்டு ஒரு மேற்படிப்பு அமையுமா அமையும் அதே மாதிரி குரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு நடத்திடுவோமா நடத்துவீங்க சுக்கரன் ஐயா பையனுக்கு பொண்ணு அமையலை நல்ல பொண்ணு அமையுமா சுகபோக வாழ்க்கை இருக்குமா இருக்கும் சனிங்கிற தொழில் ஐயா அவ்வளோ காலம் முடங்கி இருந்துச்சு இப்போ நான் தொழில் ஒன்று துவங்கலாமா வேலைக்கு போயிட்டுருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமா இப்போ தான் செய்வீங்க இதெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆதாயம் 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 நூறு சதவீதம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்